Hi friends, இன்றைக்கி வேஸ்டான திங்ஸ் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டோன் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் கண்டெய்னரோட மூடி இருக்குள்ளையா ஓவல் ஷேப்பில் அந்த இது எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து கார்ட்போர்டில் தான் இந்த கிராஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். கார்ட்போர்டில் வந்து ட்ரீ மாதிரி இப்போ நான் வரைஞ்சிருக்கேன், இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ட்ரீயோடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், அதாவது நம்ம ஸ்டோன் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் கலர் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் கலர் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்டிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. பாட்டம் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கோங்க, டாப்பில் வந்து லைட் க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் டார்க் க்ரீனும் கொடுக்கலாம், எனக்கு வந்து லைட் க்ரீன் வந்து ப்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் லைட் க்ரீனே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கார்ட்போர்டில் கட் பண்ணதுனால சைடில் வந்து கேப் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே வந்து வேஸ்டான டேப்லெட் நிறையா இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் இருக்கும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃபாயில் பேப்பர் மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம குட்டியாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க, குட்டி பீஸ் இருந்தாலே போதும். ஓகே, இதில் இப்போ நம்ம குட்டியாக ஒரு காளான் தான் செய்ய போகிறோம். நம்ம கிளே யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் செய்வோம், அப்போ வந்து கிளே நிறையா வந்து வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டி கிளே எடுத்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது காளானோடைய பாட்டம் போர்ஷன் செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து டாப் போர்ஷனுக்கு வந்து அதே மாதிரியே டேப்லெட்டோடைய கவரை நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. இது வந்து டாப் போர்ஷன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடணும். இப்போ ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி குட்டியாக ஒரு காளான் வந்து நான் செஞ்சுருக்கேன், அதுவும் வந்து ட்ரை ஆகட்டும். இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம க்ளே கிராஃப்ட் எல்லாத்துக்குமே இந்த டேப்லெட்டோடைய கவரை வந்து ரோல் பண்ணி சூப்பராக செய்யலாம். ஓகே, ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது, ஸோ அதனால் வந்து டாப்பில் மட்டும் நான் ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மினியேச்சர் கார்டனில் செட் பண்ணுறதுக்காக தான் இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட க்ளே இல்லை அப்படின்னா ஹோம்மேட் க்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீயை வந்து சென்டராக வந்து பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு வந்து கார்ட்போர்டில் தான் நம்ம ட்ரீ செஞ்சதுனால டேரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் குட்டி குட்டி ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டோனில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க, அதுக்கு மேலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். நம்ம ட்ரீயை வந்து சென்டராக வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக ரெண்டு காளான் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் அப்படிங்கிறதுனால க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள், சாதாரண கம்மோ இல்லை ஃபெவிகால் யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. குட்டீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த கிராஃப்ட்டை வந்து செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த கிராஃப்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி மெல்லிபக் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மெல்லிபக் செய்கிறது கூட இந்த வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான திங்ஸ் வச்சு தான் இந்த கிராஃப்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கேன், நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.